மதுரை. சொக்கலிங்க பெருமான் இருக்கக்கூடிய இடம் இருக்கே, அந்த இடம் வந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால பிடிச்சு அப்படியே இருக்கான். பெருமானுடைய திருமேனி கால் கீழ்ப்பகுதி எங்கே இருக்கும்? கும்பாபிஷேகத்துக்காக தோண்டி தோண்டி பார்த்தார்கள். தோண்ட தோண்ட சிவலிங்கம் கீழே போய்கிட்டே இருக்கே தவிர எங்கேயுமே முடியல, எடுக்க முடியாத போய்கிட்டே இருக்கார். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா சொல்றார், 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால முடிச்சு இவர் இப்படித்தான் இருக்கிறாருன்னு கணக்கு போட்டு பார்த்தா தெரியுதுங்கிறார். முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி, அப்பர் சாமி சொல்றார், அது முளைச்ச லிங்கம் ஐயா, நீங்க வச்ச லிங்கம் இல்ல. கும்பாபிஷேகத்துக்கு வச்ச லிங்கத்தை எடுத்து அஷ்டவந்தனம் சாத்தலாம், இது ஒண்ணு முடியாது, அப்படியே இருப்பார் சொக்கலிங்க பெருமான். மாலிகாபூர் படைத்தளபதி, அல்லாஹுத்தீன் கில்ஜி முஸ்லிம் தலைவன், அவனுடைய படைத்தளபதி மாலிகாபூர். மாலிகாபூர் மதுரைக்கு வரலாம் சண்டைக்கு, வந்து எல்லாரையும் ஜெயிச்சான். அவனுக்கு நோக்கம் என்ன தெரியுமில்ல, இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போய் இந்த சொக்கலிங்க பெருமானுடைய இந்த திருமேனி இந்த சிவலிங்கத்தை உடைக்கணும். அவனுக்கு எப்படி ஒரு எண்ணம் பாருங்க, புறப்பட்டு வந்துட்டான். இந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க, இந்த சிவலிங்கம் பரம்பரை எத்தனையோ வருஷமா இருக்கு, இதுக்கு எந்த கஷ்டமும் வந்துடப்படாது, இதுக்காக என்ன பண்ணாங்க, சிவலிங்கத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்ல மாலையெல்லாம் சாத்தி ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சு தூபத்தையும் ஏற்றி வச்சு அதுக்கு முன்னால ஒரு சுவத்தை எழுப்பி விட்டாங்க. சுவத்துக்கு முன்னால இன்னொரு சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க. புரியுறாப்புல சொன்னா ஒரு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை வச்சு விட்டாங்க. சிவலிங்கத்தில் என்ன டூப்ளிகேட்டுங்க, புரிகிறதுக்காக அப்படி சொன்னேன், முன்னால் வச்சு விட்டாங்க. அதுக்கு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அங்கேருந்து வந்தான், பார்த்தான் இந்த ரெண்டாவதாக வச்ச டூப்ளிகேட் சிவலிங்கத்தை ரெண்டாக உடைச்சிட்டாங்க. ஆவுட வேற சிவலிங்க வேற, இன்னைக்கு அது அங்கே இருக்கு. அவன் வேலை முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டான். ஏறத்தாழ ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் குமார கம்பண்ண உடையார்னு ஒரு நாயக்கர், அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலெல்லாம் திறந்தார்கள். அதுவரை மூடி கிடந்த கோயிலை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பின்னால் திறந்தார்கள். திறந்து உள்ள போய் பார்க்கிறாங்க, அந்த சுவரு சுவத்தை இடித்தார்கள், சுவத்துக்குள்ளே சிவலிங்கம் அப்படியே இருக்கு, போட்ட மாலை வாடாம இருக்கு, ஏத்தின தீபம் எரிஞ்சிட்டே இருக்கு. இதெல்லாம் அங்க ரெக்கார்ட் இருக்கு, எழுதியிருக்காங்க. சீதள புத்தகம்னு கோயில்ல ஒண்ணு இருக்கு, மீனாட்சி கோயில், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் எந்த ஊர், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இப்போ நம்ம கதை மதுரையிலே தொடங்குது. அம்பாளுக்கு பெருமை, சிவபெருமானுக்கு பெருமை, சங்க புலவர்கள் எல்லாம் இருந்த ஊர் மதுரை. சங்க புலவர்களுக்குள் தன்னையும் ஒருவனாக பெருமான் அடையாளம் காட்டி கொண்ட ஊர் மதுரை. திருமுறை ஆசிரிய பெருமக்களுள் தன்னையும் ஒருவனாக பெருமான் ஆக்கி கொண்ட ஊர் மதுரை. சிவபெருமானுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இது, இத்தனை ஊர்ல இருக்காருல, காஞ்சிபுரமா காசியா எத்தனை ஊர்ல இருக்கார், எல்லா ஊர்லயும் சிவபெருமான் இருக்கார். எது அவருக்கு மன்னிய இடம், மன்னியன்னா நிலை பெற்றன்னு அர்த்தம். சேரமான் பெருமானுக்கு ஒரு சீட்டு எழுதி அனுப்பிச்சாராம், அந்த சீட்டில் எழுதுறார் சிவபெருமான், ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம், அன்னம் பயில் பொழில் ஆலவாயில், ஆலவாயில்னா மதுரை, மதுரையில் நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் எழுதக்கூடிய ஓலை. அப்ப நிலையா இருக்கிற இடம் மதுரையில் சிவபெருமான் எழுதுவாரே, ஆனால் நம்ம அதுக்கு மேல அது பெருமையை எப்படி சொல்றது. மதுரைக்கு வருகிறார் திருஞான சம்பந்தன், வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருகிறார். சேக்கிழார் எழுதுகிறார், பாண்டிய நாட்டுக்கு வந்தார்னு எழுதல, வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். என்ன வேதாரண்யம் தமிழ்நாடு இல்லையா, சோழ நாடு தமிழ்நாடு இல்லையா, எப்படிங்க, பாண்டிய நாடு தான் தமிழ்நாடு பழைய காலத்துல. அதனால சேக்கிழார் சுவாமி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுதுகிறார், வேதாரண்யத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார், பாண்டிய நாடு தான் தமிழ்நாடா, எவ்வளவு பெருமை பெரியவரான தலை. அந்த மதுரையிலே ஒருவர் வாழ்ந்து வந்தார், அவருக்கு மூர்த்தி நாயனார்னு பேர். அவர் சொல்ல வந்த சுந்தரமூர்த்தி சுவாமி, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படிங்கிறார். மும்மைனா என்ன அர்த்தம், ஒன்னு திருநீர், இன்னும் ஒன்னு ருத்ராட்சம், மூன்று ஜடாமுடி, இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு அரசாண்டவர் மூர்த்தி நாயனார். வேற ஒன்னு மணிமகுடம் கிடையாது, மணிமாலை கிடையாது, ஜடாமுடி
திருநீரு, கழுத்துல ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டு தினம் அந்த தண்ணீர் படுமானால் கழுத்துக்கு மேலே உள்ள பகுதி எந்த வியாதிக்கும் உட்படாது. அது ஒரு மருந்து. ருத்ராட்சத்தை தலையில போட்டுக்கிட்டு உட்கார்ந்தா அந்த இடத்துக்கு பாம்பு வராது. நல்ல ருத்ராட்சத்தை தண்ணீர்ல போட்டீங்கன்னா, அருமையான ருத்ராட்சம் இருக்கு பாருங்க, தண்ணீர்ல போட்டீங்கன்னா உள்ள அங்கிடும், மிதக்கப்படாது. மிதந்தா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். ரெண்டு ஓட்ட காலனா, அந்த காலத்து ஓட்ட காலனா பெரியவங்களுக்கு தெரியும். அதை வச்சு ருத்ராட்சத்தை நடுவில் வச்சா கிளாக் வைஸா சுத்தும். இதெல்லாம் அதுக்கு டெஸ்ட். ருத்ராட்சம் எங்க சார் கிடைக்குது? நேபாளத்தில் கிடைக்குது. நேபாளத்தில் ருத்ராட்ச மரமே இருக்கு. மலேசியாவில் கோலாலம்பூர்ல ஒரு இடத்துல ருத்ராட்ச மரம் இருக்கு, பார்த்தேன். சின்ன ருத்ராட்சம் அங்கே இருக்கு. நேபாளத்தில் நிறைய, காட்மண்டுல ருத்ராட்ச மரம் இவ்வளவு நிலத்துக்கு பட்டை. இந்த பட்டையை நம்மளே வாங்கி உரிச்சா உள்ள அஞ்சு முகமோ ஆறு முகமோ, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒரு முகமோ இருபத்தோரு முகம் வரைக்கும் கிடைக்கும் ருத்ராட்சம். கோயிலுக்குள்ளே பெருமானுக்கு நிறைய ருத்ராட்ச மாலைகள் இங்கே நேபாளத்தில். நீங்க கும்பிட்டீங்கன்னா அங்க இருக்கிறவர் ஒரு ருத்ராட்ச மாலையை தூக்கி எறிவார். நான் கைலாஷ் யாத்திரை போற பொழுது மூணு நாள் சேர்ந்தாப்புல போய் கும்பிட்டேன். காட்மண்டு சிவபெருமான் பசுபதிநாதர், அந்த ஆளு மூணு நாள் எங்களை பார்த்தார். நாங்க மூணு நாளும் சிவபுராணம் சொன்னோம், ஒரு நாற்பது பேர். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இந்த மூணாவது நாள் அங்க இருந்து ஒரு ஏழு எட்டு ருத்ராட்ச மாலை எடுத்து தூக்கி வீசினார். என் கழுத்துல ஒரு மாலை விழுந்தது, பகவானேன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்க அஞ்சாறு பேர், ஆளுக்கு ஒரு மாலை விழுந்தது. ருத்ராட்ச மாலை, ருத்ராட்சம், ருத்ரனுடைய கண்கள், கண்ணீர் அதிலிருந்து வந்தது, சிவமணின்னு பேரு. கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தா அந்த ஆளு சிவனுக்கு சமானம்னு எழுதுறார் ஆறுமுகநாவலர். பழைய இந்து மத பாலபாடம், அதை வாங்கி பார்த்தீங்கன்னா திருநீரு ருத்ராட்சம் எல்லாத்துக்கும் உள்ள பெருமை தெரியும். இன்னொன்று திருநீரு, நமக்கு நல்லா தெரியும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. பழனிக்கு பாத யாத்திரை போற பொழுது 180 கிலோமீட்டர் நடப்போம், காலெல்லாம் கொப்பளம் ஆயிரும். எந்த மருந்தும் கிடையாது, திருநீர். திருநீரை எடுத்து குழைச்சு காலில் காப்பு, திருநீர்த்து காப்பு பூசிடுவோம், விறுவிறுன்னு இழுக்கும். ஒரு கஷ்டமும் கிடையாது, எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகலாம். சார் உள்ளங்காலில் திருநீற்ற பூசலாமா? அப்போ பூசலாம். உள்ளங்கால் ஒன்றும் பண்ணாது. ராத்திரி படுக்கிற போது திருநீற்ற தண்ணியில் குழைச்சி நிறைய இப்படி பத்து போட்டுக்கிட்டு படுத்துடுவோம். காலம்பர கால் சரியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா நடந்து போகலாம். எந்த வியாதி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தால் திருநீற்ற கலக்கி குடிச்சிடுவோம், அவ்வளவுதான் மருந்து. திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா? மருந்து வேண்டிடில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அந்த திருநீரு ரெண்டாவது. மூன்றாவது ஜடாமுடி, சிவபெருமானுக்குரிய ஜடை. ஜடை எதுக்கு அடையாளம் தெரியுமா? கருணைக்கு அடையாளம். கங்கா தேவி சிவபெருமான் தலையில பாய்கிறாள், பகீரதன் தவன் செய்தான். கங்கை சொன்னால் நான் பாய்வேன், பாதாளத்துல போய் பாஞ்சிருவேன், உலகத்தேன்னு அழிச்சு தள்ளிட்டு போயிடுவேன். அப்ப என்ன செய்கிறது? இவள் வேகத்தை அடக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டாங்களாம். பிரம்மா சொன்னாரா, கங்கையினுடைய வேகத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு, அது சிவபெருமான். அவரை குறித்து தவன் செய், பகிரதன் தவன் செய்தான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார், கங்கையை தாங்க வேண்டும். சரி, சடையை விரிச்சு போட்டுக்கிட்டு நின்னாராம் கங்கா தேவி. அங்கேருந்து ஒரே பாய்ச்சலா பாய்ச்சாலாம், இந்த மகாதேவனையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடுறேன். இவன் என்ன சடையை விரிக்கிறது? இந்த மகாதேவனையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு பாதாளத்துக்கு போயிடுறேன். வேகமா பாய்ந்தாள் எம்பெருமான், சடையை விரித்தாள், சடைக்குள்ள போனாள், வெளியில வர முடியல, சிக்கி கொண்டு விட்டாள். இறைவர் சடா மகுடத்துள் கங்கை அடங்கும். காலமே புலவர் பாடுறார், குடத்தில் கங்கை அடங்கும்னு பாட சொன்னாங்க. குடத்துக்குள்ள கங்கை அடங்குமா? குடத்தில் கங்கை அடங்கும், அழகா பாடினார் இறைவர். சடா மகுடத்தில் கங்கை அடங்கும், சடா மகுடத்தில் கங்கை அடங்கும். அப்படியே அடங்கி போச்சு. பகிரதன் தவிச்சான், வந்த கங்கையை காணுமேன்னா சிவபெருமான் முடியில ஒன்னே ஒன்னு லேசா அப்படி எடுத்து விட்டாரு. அது வழியா பாஞ்ச கங்கை தான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா பாஞ்சிட்டு இருக்கு.
அப்போ சடை எதுக்கு அடையாளம்? கருணைக்கு அடையாளம். உலகத்தை அழித்திறேன் என்று ஆணவத்தோடு வந்த கங்கையை தாங்கினமையினாலே அவனுக்கு சடையான்னு பேரு. சடையா என்னுமால் சரணி என்னுமால் ஞானசம்பந்த சுவாமி தேவாரம். சடையானே தளராடி தயங்கு மூயிலை சூழப்படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய். யார் பாடின பாட்டு? மாணிக்க வாசக சுவாமி திருவாசகம். சடைக்கு அவளது பெருமை. இந்த மூன்றை மட்டும் வைத்துக் கொண்டு அரசாண்டவர் மூர்த்தி நாயனார். அதனாலே அவரை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். இப்போ நம்ம வரலாற்றுக்குள்ள போறோம். சேக்கிழார் சுவாமி பாண்டி நாட்டு பெருமையை வாயார பாடுகிறார். பாண்டி நாட்டில் புதிய மலையிலிருந்து காற்று தெற்கிலிருந்து அடிக்குமா? தெற்கிலிருந்து காற்று அடிச்சா தென்றல்னு பேர். நடராஜா தெற்கு நோக்கி ஆடுகிறார். ஏன்? ஆடுறவங்களுக்கு களைப்பா இருந்தா தென்றல் காற்று முகத்தில் பட்டா களைப்பு நீங்குமா? அதுக்காக தெற்கு நோக்கி ஆடுறாங்க. இன்னொரு அர்த்தம், பாடுறவன் எங்கே இருக்கிறானோ அதை பார்த்து தான் ஆடுறவங்க ஆடுவாங்க. பாடுற ஆடு தமிழ் எங்கே இருக்கு? தமிழ் தெற்கில் தானே இருக்கு. பாடக்கூடிய தமிழ் தெற்கில் இருக்குன்னு நடராஜா தெற்கு நோக்கி நிற்கிறானா? பழைய பாடல் இதெல்லாம். அந்த அப்படிப்பட்ட நாடு ஞானம் வளர்ந்த மேன்மை தெய்வ தமிழும் தரும் செப்பி மனஞ்செய் ஈரம் தென்றல் காற்றும் மனத்தோடு ஈரமாயிருக்கும் செந்தமிழும் மனத்தோடு ஈரமாயிருக்கும் அப்படிப்பட்ட இடம் தெய்வ தமிழ் வளர்ந்த மதுரை. தொண்டநாதனை தூதிடை விடுத்ததும் திருவிளையாடல். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும் மறைக்கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொலோ மறுகுலச் சொற்களோ சாற்றீர். அந்த தமிழ் சொல் தமிழ் வழங்கக்கூடிய இடம் பாண்டி நாடு. பாண்டி நாட்டில் அற்புதமான தமிழ் சொற்கள் உண்டு. பையன்னு ஒரு சொல். ஏ பைய போ, பைய போனா என்ன அர்த்தம்? மெதுவா போன்னு அர்த்தம். பைய பைய கொடுக்கலாம், கடன் தானே வாங்கியிருக்கீங்க, பைய கொடுக்கலாம் அப்படின்னா மெதுவா கொடுக்கலாம்னு அர்த்தம். கையில வச்சிருக்கிற பைய கொடுக்கலாம்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் பழைய சொற்கள். அது காவணம். காவணம்னா என்ன? சோலை மேல முழுக்க கொட்டைய மாதிரி போட்டா காவணம். இதெல்லாம் அற்புதமான தமிழ் சொற்கள் பாண்டி நாட்டிலே. யாழின் மொழியில் இசை, பெண்கள் குரலில் இசை, அது பாண்டி நாடு. மும்பை புவனங்களில் மிக்கதன்றே அம்பூதூர். ஏன் தெரியுமா? அங்கேதான் சங்கம் இருந்தது, அங்கேதான் திருவாத வாயில் எம்பெருமான் இருக்கிறார், அங்கேதான் கால்மாறி ஆடினார். எல்லா ஊர்லையும் இடது பாதத்தை தூக்கி வலது பாதத்தை ஊன்றி ஆடக்கூடிய பெருமான் மதுரையிலே இடது பாதத்தை ஊன்றி வலது பாதத்தை தூக்கி ஆடினார். ஏன்? அது மீனாட்சிக்கு உரிய கேத்திரம். மீனாட்சிக்கு உரியது இடது, அதை ஊனிக்கணும். தூக்குற காலுக்கு ஊன்ற கால் தானே அடிப்படை. ஒரு காலை தூக்கி ஆடணும்னா இன்னொரு காலை வலுவா ஊனணுமா இல்லையா? ரெண்டு காலையும் தூக்கணும் என்னத்துக்காக? அப்போ ஊன்றுகிற கால் எது? இங்கே இடக்காலை ஊன்றினாராம். அம்பாளுக்குரிய இடம், பராசக்திக்குரிய இடம். அம்பாள் தன்னுடைய உடம்பை தாட்சாயணியாய் இருந்த பொழுது 64 பகுதிகளாக வெட்டினாள். தட்சனுக்கு பிறந்த பொண்ணுங்கிறது எனக்கு வேண்டாம், அவன் ஆணவக்காரன், சிவனை மதிக்காதவன், அந்த உடம்பு வேண்டாம். உடம்பு 64 கூறுகளாக வெட்டினாள். இந்தியா பூரா வீசினாள். மதுரையிலே இதய பகுதி வந்து விழுந்தது. மீனாட்சியினுடைய இதயம் மதுரை, தாட்சாயணியின் இதயம் வந்து விழுந்தது. மதங்க முனிவர் அதை பார்த்தார். அந்த இடத்துக்கு மேல ஒரு யந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணார். அம்பாள் விக்கிரகத்தை பச்சை கல்லை கொண்டாந்து, பச்சை கல்லு, பச்சை மரகத கல்லு கையினாலேயே பிடிச்சார். இன்னைக்கு மதுரை மீனாட்சிட்ட போய் பாருங்க, அந்த திருமேனி அவளது வலுவழுப்பா இருக்காது, சொரசொரப்பா இருக்கும். கிட்ட போய் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். கையினாலேயே பிடிச்சாராம், பிடிச்சு நிறுத்தி விட்டாராம். மதங்க முனிவர் அமைத்தமையினாலே அவளுக்கு மாதங்கி இன்னும் பேரு. ராணியாய் இருந்தமையினாலே ராஜமாதங்கி இன்னும் பேரு.
ஆறு வேளைக்கு ஆறு கோலம் காட்டக்கூடியவள் மீனாட்சி. காலையில் அஞ்சரை எட்டு ஆறரை ஒரு மயணி தோற்றம், எட்டு மணி சுமாருக்கு ஒரு தோற்றம், ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, கிட்டத்தட்ட பகல் பூரா ஆறு தோற்றங்கள் காட்டக்கூடியவள் மீனாட்சி. மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தா சியாமலைன்னு அவளுக்கு பேரு. அப்பத்தான் இந்த நீல மேனியோட அழகா இருப்பா, சியாமலா பீட நிலையே, அதுக்கு பேரு சியாமலா பீடம்னு பேரு. 64 சக்தி பீடங்களில் சிறப்பானது சியாமலா பீடம். சிவபெருமான், அம்பாள் மீனாட்சி, சங்க புலவர்கள், திருமுறை ஆசிரியர், பொன்னும் மெய்ப்பொருளும் தரக்கூடிய பெருமான் உள்ள ஊர் மதுரை. சேக்கிழார் சுவாமி மதுரைக்கு இவ்வளவு முன்னுரை கொடுக்கிறார். அப்புறம் அந்த மதுரையிலே வணிகர் குளம், வணிகர்கள் நகரத்தார்கள்னு சொல்றோமே, இவங்க காவிரிப்பும் பட்டணத்திலேருந்து வந்து பல ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவின காலம். மதுரையிலே வணிகர் குளம், எப்பட்டனையும் அறுத்தார்கள், ஏறு உகைத்து ஏறும் பிரானை மெய்ப்பற்றன பற்றி கொண்டார்கள். எப்படி எல்லா பற்றுக்களையும் விட்டார்கள், அதுக்கு சிவபெருமானை இருக பற்றி கொண்டார்கள். இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்க நினைக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லல, வேற வித்தியாசம் உண்டு. குரங்கு என்ன செய்யும், ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு அப்படியே தாவும். மனுஷன் அப்படியெல்லாம் தாவ முடியாது. கட்சி விட்டு கட்சி தாவுவான் வேற விஷயம், கிளைய விட்டு கிளை அவனால தாவ முடியாது. ஒரு கிளைய பிடிச்சுக்கிட்டு தான் அடுத்த கிளைய விடுவான், சரிதானே? கையை பிடிச்சுக்கிட்டு தான் கால் எடுப்பான். குரங்கு என்ன செய்யும், விட்டு பற்றும். இவன் பற்றி விடுவான், ஒன்றை பற்றி கொண்டுதான் விடுவான். நீங்கள் இறைவனை பற்றி கொண்டால் மற்ற பற்றுக்களை விடலாம். மனித இயல்பதானே, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. சேக்கிழார் அதை சொல்றார், எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேறுவார்த்தாள் மெய்ப்பற்றென பற்றி விடாத விருப்பின் மிக்கார் மற்ற பற்றென கிண்டி நின்று பாதமே மனம் பாவித்தேன். திருப்பாண்டி கொடுமுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார், வேற பற்றில்லாம உன்னை பற்றி கொண்டே. அந்த ஊர், அந்த ஊரிலே வணிக பெருமக்கள், வணிக பெருமக்களுக்குள்ளே மூளும் பெருகு அன்பனும் மூர்த்தியார் மூர்த்தியார் தான். அந்த ஊர்ல மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். வணிகர்களில், வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்களில் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மூர்த்தி நாயனார் எப்படி தெரியுமா, அன்பே உருப்பெற்ற மூர்த்தி, அன்பின் மூர்த்தி, எல்லாரும் மூர்த்தின்னு பேர் வச்சாங்க. அவருக்கு தொழில் என்ன தெரியும், இல்லை, வியாபாரம். வியாபாரம் பண்ணி வந்த பணத்தினால சுக்கலிங்க பெருமானுக்கு நிறைய சந்தனம் அரைச்சு சாத்துவார். சாமிக்கு சந்தனம் சாத்துறது அவ்வளவு விசேஷம். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி திருவாசகம். சந்தன பாடித குங்கும புலகித சண்பக கடக புய. அருணகிரிநாத சுவாமி பாடுறாரு, மதுரையிலே சந்தனம் அதிகம், பொதியமலை சந்தனம், ஒரிஜினல் சந்தனம், கடையில் வாங்குறதெல்லாம் சந்தனம் இல்லை, அது வேற. சந்தனக்கட்டையை வாங்கி வச்சு கையினாலே அரைப்பாராம். அரைச்சா எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியுமில்ல, அரைச்சு பார்த்தாத்தான் உங்களுக்கு தெரியும். காசியிலே நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு 3 வேளை பூஜை, காசியிலே மொத்தம் 4 வேளை பூஜை, 3 வேளை பூஜை இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு. அதில் இந்த ராத்திரி பூஜை இவங்களுக்கு 3ல. இந்த ராத்திரி பூஜையில் என்ன செய்வாங்க தெரியுமா, சுவாமிக்கு இவ்வளவு சந்தனம் சாத்துவாங்க, இவ்வளவு சந்தனம், சுத்தமான சந்தனம். அந்த சந்தனத்தை காலையிலிருந்து ஒருத்தர் அவங்களுடைய ஆஃபீஸில் உட்கார்ந்து அரைச்சிக்கிட்டே இருப்பார். நம்ம சில பேர் அரைச்சிக்கிட்டே இருக்க பாருங்க, அவர் சந்தனத்தை அரைப்பார். ராத்திரி எங்க காலையில முடிச்சு சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இவ்வளவு சந்தனம் தான் வரும். அது அப்படியே கொண்டு சிவபெருமானுக்கு வச்சிருவாங்க. மற்ற நேரம் பூரா சிவபெருமான் காசியிலே கங்கை தீர்த்தத்துக்குள்ளதான் இருப்பார். தொட்டி நிறைய தீர்த்தம் அவருடைய மேல உள்ள பகுதி மட்டும்தான் தெரியும். ராத்திரிக்கு அந்த எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துட்டா உயரமான சிவலிங்கம் அற்புதமா தெரியும். அந்த சிவலிங்கத்தின் தலையில இவ்வளவு சந்தனத்தை கொண்டே வச்சிருவாங்க. அப்புறம் ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு அலங்காரம் ஆகும் பாருங்க, அதை பார்த்துட்டீங்கன்னா விஸ்வநாதரை விட்டுட்டு வர முடியாது. என் கூட புலவர் முத்தையா பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார் காசிக்கு, அவர் விட்டுட்டு வரமாட்டேங்கிறாரு. அவன் கோயில் சாத்தனுங்கிறான், இவர் பார்த்து சுட்டிக்கிட்டே இருக்காரு.
நான் மெதுவா கேட்டேன், தூக்கிட்டு போயிருவோமா? உதப்பாங்க, இல்லாட்டி தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளவு அழகு விஸ்வநாதன் ராத்திரிக்கு சந்தன பணி அவ்வளவு சிறப்பு. அரைக்க அரைக்க மனம் தரக்கூடியது சந்தனம். கடவுளே, நான் சந்தனமாய் இருக்க வேண்டும், என் வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நான் வணக்க வேண்டும், அதுக்குத்தான் சந்தனம் சாத்துறது. ஏன் சாமிக்கு வாழைப்பழத்தை வைக்கிறீங்க? ஏன் அர்ச்சனை பண்ற பொழுது தேங்காயோட ஒரு மாம்பழத்தை வைக்கிறது, ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கிறது? இன்னைக்கு அதெல்லாம் வைக்கணும், வைக்கிற பழக்கம் இல்லை, வாழைப்பழம் தான் வைக்கிற பழக்கம். இப்ப கைக்கு கிடைச்ச பழத்தை வச்சுக்கிறோம், வாழைப்பழம் தான் வைக்கணும், அதான் பரம்பரையா வைக்கிறது. ஏன் தெரியுமில்ல? வாழைப்பழத்துல விதை கிடையாது, ஆப்பிள் பழத்துல விதை இருக்கு, மாம்பழத்துல கொட்டை இருக்கு, அதெல்லாம் போட்டா முளைக்கும். வாழைப்பழத்துல விதை கிடையாது. வாழைப்பழத்தை சாப்பிட்டு விதைய முளைக்க போட்டு வாழை மரம் வருமா? வராது. வாழை மரம் அடுத்த மரத்தை உண்டாக்கிட்டு அது சாயும். விதையில்லாத வாழைப்பழம், கடவுளே இனிமேல் முளைக்காதபடி விதையில்லாத வாழைப்பழத்தை தருகிறேன், இனிமேல் பிறவி எடுக்காதபடி வினை பாக்கி இருக்காத வாழ்க்கையை எனக்கு கொடு. வினை பாக்கி இருந்தா அடுத்த பிறவி உண்டு, வினை கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது. பட்னத்து சாமிகிட்ட ஒருத்தன் கேட்டான், நான் எப்ப சாவேன்னு உங்களுக்கு தெரியுமான்? பட்னத்து சாமி தெளிவா சொன்னார், தெரியும் சொல்றேன். அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, நிஜமா தெரியுமா? ஆமா, நீ எப்ப சாவேன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, சாமி தெளிவா சொன்னார், பறக்கிற பொழுது சில வினைகளை அனுபவிக்கிறேன்னு சிவபெருமான்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன், அந்த வினைகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ சாக மாட்டே, அந்த வினை கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா நீ இருக்க மாட்டே. அந்த வினை அங்கிருந்து நல்லது தீயது கடவுள்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாரும். அந்த வினை முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு நல்ல டாக்டரும் உன்னை காப்பாற்ற முடியாது, அந்த வினை முடியலைன்னா எவ்வளவு மோசமான டாக்டரும் உன்னை கொல்ல முடியாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் திணை போதளவும் இல்லாது. வினை முடிஞ்சா திணை போதளவும் உடம்பு நிற்காதான். சந்தனம் எதுக்கு? கடவுளே, எனக்கு எப்பொழுதும் மனம் தரக்கூடிய வாழ்க்கையை கொடு. வாழைப்பழம் எதுக்கு? வினக்கணக்கு முடியணும், இனிமே பிறகு எடுக்கப்படாது. விதையில்லாத வாழைப்பழம் மாதிரி வினையில்லாத வாழ்க்கையை கொடு, அதுக்காகத்தான் அது வைக்கிறோம். சந்தனத்தை எடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவார், கமகமான வாசம் அடிக்கும். என்னாச்சு? மதுரையே கன்னட நாட்டு மன்னன் பற்றினான், கர்நாடகம் பற்றினான், மதுரை ராஜாவை வெற்றி கண்டான். கன்னட மன்னன் சமணத்தை சேர்ந்தவன், சைவத்தை சேராதவன். அதனால என்ன பண்ணா? கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்தான், மதுராபுரிக்கு காவலானான், சிவனடியார்களை கட்டாயப்படுத்தினான், கோயிலுக்கு யாரும் வர முடியாதபடி செய்தான், இவருக்கு சந்தனம் எங்கேயும் கிடைக்காதபடி செய்தான். சந்தனம் கிடைச்சாத்தானே கோயிலுக்கு போவேன், எல்லாம் போக கூடாது. சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை, எவனாவது நல்லது பண்ணிட்டா அதை கெடுக்கணும், நம்ம நோக்கமே அதான். யாராவது கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஒரு அங்கேருந்து ஸ்டே வாங்கணும், அதில் ஒரு சந்தோஷம். இந்த நாட்டில் ரொம்ப நாளாக அது உண்டு. ராஜீவ்காந்தி ஒரு கதை சொன்னார், இந்தியாவிலிருந்து 1000 நண்டு அனுப்பிச்சாங்களாம் அமெரிக்காவுக்கு, நண்டு அனுப்பிச்ச பாத்திரத்தை மூடாம விட்டுட்டாங்களாம். நண்டு என்னத்துக்காக? வழியில போயிருக்குமா இல்லையா? அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா 1000 நண்டு அப்படியே இருந்துச்சான். ஒருத்தன் சொன்னானா, இந்திய நாட்டு நண்டு கூட யோக்கியமா இருக்குன்னானா. நம்மால சொன்னானா, அதெல்லாம் கிடையாது, நல்லா பாரு, ஒரு நண்டு பொலு பொலுன்னு மேல வரும், ரெண்டாவது நண்டு பின்னாடியே போய் அதை வாரி விட்டுரும், மூணாவது நண்டு ரெண்டாவது நண்டை வாரி விட்டுரும், நாலாவது நண்டு கிளம்பி மூணாவது நண்டை வாரி விட்டுறோம், அதுக்குள்ள முதல் நண்டு திரும்ப கிளம்பி நாலாவது நண்டை வாரி விட்டுறோம். நாங்களும் உருப்பட மாட்டோம், உருப்படுறவனையும் உருப்பட விட மாட்டோம். நம்மளும் நல்லது செய்யக்கூடாது, நல்லது செய்கிறவனையும் செய்ய விடக்கூடாது. இப்படி சில பேருக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த கன்னடத்துக்காரனுக்கு, அந்த சமணனுக்கு. என்ன பண்ணா? அந்தமெல்லாம் இறை செய்யவும் அன்பனார்தாம் முந்தை தம் உரைமைப்பணி முட்டலர் செய்து வந்தார்.
ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது சந்தனத்தை வாங்கி கஷ்டப்பட்டு அந்த சந்தனப்படி செய்தார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவர் எங்கெல்லாம் சந்தனம் வாங்குறாரோ அந்த எல்லா இடத்திலையும் சந்தனம் கிடைக்காதபடி வழியை அடைத்து விட்டான். ராஜா அல்ல, அப்புறம் என்ன, சந்தனம் கிடைக்கல, என்ன செய்யறது? கோயிலுக்கு போறார், சிவபெருமானே இன்னைக்கு சந்தனம் கிடையாது. நட்டம் புரிவார் அணி நல் திருமை பூச்சு இன்று முட்டும் பரிசு. முட்டும் பரிசுன்னா என்னால செய்ய முடியாத ஒரு நேரம். முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது. சந்தனம் தானே கிடைக்கல, சந்தனம் தேய்க்கிற கையா விட்டு போச்சு. கை இருக்குல்ல, கையை வச்சு தேய்க்கிறேன். இந்த கையில நினம் சீல் வரும்ல, அதுதான் உனக்கு இன்னைக்கு சந்தனம். என்னுடைய பணியை நான் செய்ய முடியவில்லை, அதுக்கு எனக்கு தண்டனை வேண்டும். கை முட்டாதென்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறம் தோல் நரம்பு எலும்பு கரைந்து தேய. தோல் நரம்பு எலும்பு எல்லாம் தேய்க்கிற தேயிற மாதிரி போட்டு ஒரு பெரிய கல்லில் போட்டு தேய்ச்சான். அந்த கல் மதுரையில் இன்னும் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைத்த கல்லுன்னு கேளுங்க. மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கு முன்னாலே இருக்கு அந்த கல், புற்றாமரக்குளத்துக்கு பக்கத்திலே இருக்கு. அந்த கல்லுல கையை போட்டு தேய்ச்சா தேய்ச்சா என்னத்துக்காகன்னு சொல்லுங்க. தோல் போச்சு, நரம்பு போச்சு, நினம் தசை எல்லாம் வந்துருச்சு. சிவபெருமான் அங்க இருந்து சொன்னார், அப்பனே நிறுத்து, அன்பின் துணிவால் இது செய்தியுடையது ஐயா. உன் அன்பினாலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே. உன்பால் வன் புன்கண் விளைத்தவன் கொண்ட மண்ணெல்லாம் கொண்டு முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு உன் பணி செய்து நம் பேர் உலகு எய்துக. என்ன அர்த்தம்? யார் ஒருவன் உனக்கு சந்தனம் கிடைக்காமல் செய்தானோ அவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் நீ பெறுவாய், நீ அரசாட்சி செய்வாய், நமக்கு பணி செய்வாய், நம்மை வந்து அடைவாய். அசரீரி வாக்கு. இவர் கவலைப்படவே இல்லை, புறப்பட்டார், போனார், ராத்திரி படுத்தார், நிம்மதியா தூங்கிட்டார். மறுநாள் காலம் வர ஊரெல்லாம் அமளி. ஏன்? கர்நாடக ராஜா ராத்திரி இறந்து போட்டார். எப்ப இறந்து போவான்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தானே தெரியும். வென கணக்கு முடிஞ்சா போவான்னு சரி, வென கணக்கு எப்ப முடியும்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அவன் கணக்கு முடிஞ்சு போச்சு, போயிடுச்சு எல்லாம். அது அழகா சொல்றார் சேக்கலார் சுவாமி, தப்பு பண்ணவன் நரகத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ற மாதிரி அவன் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டானான். நல்லது பண்றவன் சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போவானான், தப்பு பண்றவன் சீக்கிரம் நரகத்துக்கு போவானான். அப்படி அவன் போய் சேர்ந்தான். நினைச்சது நடந்து விட்டது. அன்னைக்கு ராஜா இல்லை, வெவ்வாய் நிறையத்திடை வீட விரைந்து வீழ்ந்தான். நிறையம்னா நரகம் முடிஞ்சு போச்சு. ராஜ்யத்தில் ராஜா கிடையாது. ராஜா இல்லாத ராஜ்யம் அந்த காலத்தில் முடியாது, நடத்த முடியாது. எவனாவது பகை நாட்டுக்காரன் வந்து பிடிச்சிடுவான், யாரை ராஜா வாக்குறது? மந்திரிகள்லாம் கூடி உட்கார்ந்தார்கள், நினைச்சவனே ராஜா வாக்க முடியாது. என்ன செய்யலாம்? பட்டத்து யானை கண்ணை கட்டு, பட்டத்து யானை கையில துதி கையில ஒரு மாலையை கொடு, யார் கழுத்தில் போடுதோ அவர் தான் மகாராஜா. அந்த காலம் அப்படித்தான். யானை புறப்பட்டது, கண்ணை கட்டி விட்டான். அது வாடு மதுரை பூரா சுத்துது, ரொம்ப பேர் கழுத்த கழுத்த நீட்டியிருக்கான், ஒருத்தனுக்கும் கிடைக்கல. நம்ம என்ன சும்மா இருப்போமா, விட்டுருவோமா? கழுத்தை நீட்டி பார்த்துருக்கான், ஒன்றும் ஆகலை. யானை எல்லாம் சுற்றி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தது, கிழக்கு வாசலுக்கு வந்தது, அம்மன் சந்நிதிக்கு வந்தது, அம்மனுக்கு முன்னால நின்னது. இந்த மூர்த்தி நாயனார் அப்போ அம்மன் சந்நிதி வாசல்ல நிற்கிறார். இன்னைக்கு சந்தனப்பணி செய்யணும், சந்தனம் கிடைக்கல, கையெல்லாம் அரைஞ்சு போய் கிடக்கு. சிவா 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 குரல் கேட்டது, யானை வந்தது, அந்த மாலையை மூர்த்தி நாயனார் கழுத்தில் போட்டது, இவரை துதிக்கையில் தூக்கி முதுகில் வைத்து கொண்டு விட்டது. கோபுரத்துக்கு முன்னால் மூர்த்தியாரை வணங்கி துதிக்கையினால் மாலை போட்டு தூக்கி முதுகில் வைத்து கொண்டு விட்டது. எல்லாரும் சொல்லிட்டா, நீங்க தான் ராஜா. நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ அவர்தான சொல்லுவோம். மூர்த்தி நாயனார் என்ன சொன்னார் தெரியுமா? மூணு செய்திகள், அந்த மூணுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் ராஜா, இல்லைன்னா எனக்கு ராஜ்யம் வேண்டாம். என்ன மூணு செய்தி? ஒன்னு, சமணம் மறைந்து எல்லாம் சைவத்துக்கு மாறணும். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க.
ராஜா சொன்ன சரி, மன்னன் எப்படி மக்கள் அப்படி, அந்த ஆளு அஸ்தி நாஸ்தின்னா நாங்களும் அஸ்தி நாஸ்தின்னா சமணம். இப்ப நீங்க சிவசிவான்னா நாங்களும் சிவசிவாங்கிறோம், அவ்வளவுதானே சந்தோஷம். சமணம் மறைந்து சைவம் தழைக்க வேண்டும். சரி, இரண்டாவது, எனக்கு எந்த விதமான முடி மணியும் பட்டாபிஷேகத்துக்கான கிரீடமும் வைக்கக்கூடாது. அப்போ ஜடாமுடிதான் எனக்கு. மூணாவது, எந்த அபிஷேகமும் எனக்கு கிடையாது, பட்ட அபிஷேகம் இல்ல, எந்த அபிஷேகமும் கிடையாது. என்ன அடையாளம்? கழுத்துல ருத்ராட்சம், நெத்தியில விபூதி, இந்த மூன்றை வைத்துக் கொண்டு நான் மதுரையை ஆட்சி செய்வேன். எந்த மூன்று? ஜடாமுடி, திருநீரு, ருத்ராட்சம். வையம் முறை செய்குவனாகில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமாக. திருநீரை அணிந்தால் அபிஷேகம்னு அர்த்தம் தெரியுமா? காலையில குளிக்க முடியலன்னா திருநீரை பூசிட்டா அதுக்கு பஸ்ம அபிஷேகம்னு பேர், குளிச்சாப்புன்னு அர்த்தம். அதுக்காக குளிக்காம தினம் திருநீரை பூசிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. குளிக்க முடியலன்னா காலையில விபூதியை நெத்தியில பூசிட்டா குளிச்சாப்புல அர்த்தம். இந்த கைலாச யாத்திரை போற பொழுது ஒரு ஏழு எட்டு நாளைக்கு குளிக்க முடியாதுங்க, குளிக்கவா சட்டையை கலட்ட முடியாது, எங்க குளிக்கிறது? விபூதியை பூசிக்கிட்டு போக வேண்டியதான் அன்னைக்கு அபிஷேகம். அது செய்யும் அபிஷேகமும் ஆக, செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமும் ஆக, அணிந்து தாங்கும் மொயின்புண் சடை மாமுடியே முடியாவது. சடாமுடிதான் முடி, அபிஷேகம் திருநீரு, கழுத்தில் போட வேண்டிய மணிமாலை ருத்ராட்ச மாலை, பூசுவதும் வெண்ணீரு, பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோதும் கானேடி. திருவாசகம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க எது? திருநீரு. முடிஞ்சது. தாலி போட்டுக்கிற மாதிரி ருத்ராட்சம் போடுறது, ருத்ராட்சம் போடுறது தாலி போட்டுக்கிற மாதிரி. கல்யாணம் ஆன உடனே புருஷன் கையினால தாலி கட்டுற மாதிரி, உபதேசம் ஆகிற பொழுது குருநாதன் கையினாலே சிவபெருமானுடைய சார்பில் கட்டப்படக்கூடிய தாலிக்கு ருத்ராட்சம்னு பேர், அவ்வளவுதான். அதனாலே அஞ்சு முகம், ஆறு முகம் போதும். சில பேர் முகத்தை வச்சு கஷ்டப்படுறாங்க, இருபத்தோரு முகம் வேண்டாம், ஒன்று அஞ்சு முகம் ஆறு முகம் போதும். ஒரு முக ருத்ராட்சத்தை வச்சு கும்பிடுங்க, அவ்வளவுதான், அது பார்க்கும் மாதிரி சின்னமா இருக்கும். அஞ்சு முகம் ஆறு முகம் காமனா எல்லா இடத்துலையும் கிடைக்கும், போதும். வழிபாடு செய்யுங்கள். திருவாலவாய்க்கு வந்தார், சிவபெருமானை வணங்கினார், அரசாட்சி செய்தார். ஆமா, அந்த மூணுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நீருன்னா மன தூய்மை. நீ என்னமோ விபூதியை பூசிக்கிட்டு ஆட்சி பண்ணி விட்டாருன்னு நினைக்கப்படாது. திருநீருன்னா என்ன அர்த்தம்? ராஜா மனசுல தூய்மையா இருக்கணும், ஆளுக்கு ஒரு நீதி சொல்லக்கூடாது, அதுக்கு அடையாளம் திருநீர். இந்த கருத்த ருத்ராட்சம் போடுறாரு பாருங்க, அது கருணைக்கு அடையாளம். எல்லார்கிட்டையும் ராஜா கருணையா இருக்கணும். ஜடாமுடி இருக்கு பாருங்க, ஜட ஒரே மாதிரி தானே இருக்கும், பேதம் இல்லாம இருக்கணும். நமக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதி, எம்புள்ள தப்பு பண்ணா மன்னிப்பு, அடுத்தவன் புள்ள தப்பு பண்ணா தண்டனை, அப்படி எல்லாம் இருக்கப்படாது, அவ்வளவுதானே. மூணு போதுமில்ல, வேதம் இல்லாம இருக்கணும், கருணையோட இருக்கணும், மனசு தூய்மையா இருக்கணும். அத திருநீரு, சிவமணி, ஜடாமுடி, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். ஆடி மாசம் கார்த்திகை அன்றைக்கு இவர் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார். ஒரு சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல் இருக்கு, இப்ப அந்த புஸ்தகம் எல்லாம் காணாம். சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல், இந்த இலங்கையில யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்துல ஒரு லைப்ரரியில நிறைய சைவ சித்தாந்த புஸ்தகங்கள் கிடந்துச்சு. கிடைக்காத புஸ்தகம் எல்லாம் அங்க கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் அக்னி பகவான் சாப்பிட்டார். சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல், அதுல எழுதுறான், சுகந்த கந்தம் கலவிய லேபனம். சுகந்த கந்தம்னா என்ன? சந்தனம், மனமுள்ள சந்தனம். உகந்த லிங்கத்து ஒரு தினம் சாத்தினோர், சிவலிங்கத்துக்கு சந்தனத்தை ஒரு நாள் சாத்தினால் அதுக்கு என்ன பலன்? இகந்து பாவம் இமையவர் கோடி ஆண்டு அகம் தெளிந்து அங்கு அரண் பதினண்ணுவார். கோடி வருஷத்துக்கு சிவலோகத்தில் இருக்கலாமா? எவர் எப்பா சாமி கோடி, எப்ப சந்தனத்தை சிவபெருமானுக்கு வச்சா கோடி வருஷம் சிவலோகத்தில் இருக்கலாமா? சிவபுண்ணியன் தெளிவு.
அப்படி வாழ்ந்தவர் மூர்த்தி நாயனார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அடுத்த இரண்டாவது நாயனார் முருகனுக்கும் முருகநாயனார். பேரே முருகநாயனார். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகன். முருகன்கிறது பெரும்பெயர். ஏன் தெரியுமா? தமிழ்ல இடையினா வல்லினா மெல்லினா மூணும் சேர்ந்து எழுத்து முருகு. இம் பிளஸ் ஊ மு, இர் பிளஸ் ஊ ரு, இட் பிளஸ் ஊ கு. கஷட தவறவில் காவல வந்தது கு. எறல வளலவில் ராவில் வந்தது ரு. ஞனன நமனவில் மாவில் வளர்ச்சி மு. அப்போ வல்லினும் மெல்லினும் இடையினும் மூணும் சேர்ந்தா முருகு. தமிழ் எழுத்து முருகன் ஆண்பால் விகுதி. உயர்ந்த பேர், சிறந்த திருநாமம். யாரு? நக்கீரசாமி. நக்கீரர் சொல்றார், அரும்ப மாலை மார்வ நூலறி புலவ செறிவில் உருவ பொருவிரல் மல்ல. அங்க பாடுறார், அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக அப்படிங்கிறார். இவருக்கு பேரு முருகநாயனார். எந்த ஊரு? திருப்புகலூர். அற்புதமான ஊர் திருப்புகலூருக்கு ரெண்டு பேருமே உண்டு. அப்பர் சுவாமிகள் கடைசியிலே ஆண்டவன் திருவடி அடைந்த இடம் திருப்புகலூர். புகழ்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற கதியே இல்லை, உங்களைத்தான் புகழிடமா அடைஞ்சிருக்கிறேன், வேற வழியே கிடையாது, சரண் உங்களை அடைந்திருக்கிறேன். புகழிடம் எல்லாருக்கும் புகழிடமா இருப்பது, அதனாலே திருப்புகலூர்னு பேர். அப்பர் சுவாமி 81 வயசு திருப்புகலூருக்கு போகிறார், வழிபாடு செய்கிறார், பெருமானை பார்க்கிறார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் சேவடியே எண்ணி நல்லால். இங்கதான் பாடுறாரு, உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியாவின் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. திருப்புகலூரில் பாடி ஜோதியில் கலந்தார் அப்பர் சுவாமி. ஊர் திருப்புகலூர். சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்புகலூர் பெருமான் போய் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாராம். சாயந்தரம் சிவபெருமான் பேசாம இருந்தாராம். போய் படுத்தார். கோயிலுக்கு பின்னால நிறைய இடங்கள் கிடந்தது, செங்கல் கிடந்தது. ஒரு 10 செங்கலை தலைக்கு வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்புகலூர்ல நிம்மதியா படுத்துட்டார். சிவபெருமான் பொறுப்பை விட்டாச்சு. காலையில எந்திரிச்சு துண்டை எடுத்து பார்க்கிறார், செங்க கட்டி ஊரா தங்க கட்டியா மாறி போச்சான். நானும் திருப்புகலூருக்கு போய் தேடி தேடி பார்த்தேன், எங்கிட்டாவது கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் கிடைக்குமான்னு. ஒன்றும் கிடையாது, திருப்புகலூர் செங்க. அப்பத்தான் பாடுறார், மனுஷனை பாடாதே கடவுளை பாடு. தம்மையே புகழ்ந்து செய் பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் இன்புலகிறாள். எங்க அப்பாவுடைய புகழூரை பாடுங்கள் சார், பாடுனா என்ன கிடைக்கும்? இம்மையே தரும் சோறுங்கூரையும் ஆடையும் சோறும் கிடைக்கும். ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. அந்த ஊர் திருப்புகலூர். அதுல ஒரு நயம் பாருங்க, திருப்புகலூர்ல ஒரு அந்தனர், அந்தனர் பெயர் முருகன். முருகநாயனாருடைய திருமேனி திருப்புகலூர்ல சந்நிதியில் இருக்கு. இப்பவும் முருகநாயனார்னு அவருக்கு பேர். திருப்புகலூரை பத்தி சேக்கிழார் சுவாமி பாடுற பொழுது ஒரு நயமான பாட்டு பாருங்க. தாது சூழும் குழல் மலையாள் தளிர்கை சூழும் திருமேனி, மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி, சோதி சூழும் மணிமவுளி சோழர் பொன்னி திருநாட்டு, போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகளும். சூழுங்கிற வார்த்தை 6 முறை வருது இந்த பாட்டில். இது ஒரு அரிசீர் விருத்தம், இலக்கணப்படி 6 சீர் உள்ள விருத்தம். இந்த பாருங்க, தாது சூழும் குழல் மலையாள் அம்பாள் மீனாட்சியினுடைய தலையிலே மனம் வீசக்கூடிய மலர் தேன் இருக்கிறது. தளிர்கை சூழும் திருமேனி, அவ கையினால சிவபெருமானை பிடித்து கொண்டிருக்கிறாள். சிவபெருமானுக்கு மீது சூழும் புனல் கற்றை, மேல தண்ணீர் இருக்கிறது கங்கை. வேணி நம்பர், இப்படிப்பட்ட ஜடாமுடியை உடைய நம்மவராகிற சிவபெருமான் விரும்பக்கூடிய இடம். சோதி சூழும் மணிமவுளி, ஜோதி பிரகாசத்தோடு கூடிய முடியை உடைய சோழர்கள் பொன்னி திருநாட்டில் மனமிக்க மலர்கள் சூழும் பொய்கைகள் சூழும் பூம்புகளும். 6 சூழும் வருது.
ஏன் அரிசியில் விருத்தம் எதனால? சிவபெருமான் ஆறு சூடும் ஜடையாளர், புரியுதா? ஆறுன்னா என்ன அர்த்தம்? ரிவர் அர்த்தம். ஆறுன்னா சிக்ஸ், இப்ப அப்படி சொன்னாதான் புரியும் போல இருக்கு. ஆறு முறை சூழும்னு போட்டாரா? ஆறு சூழும் ஜடையாளர் தானே, அவர் ஜடையில ஆறு இருக்குல்ல, கங்கையாறு இருக்குல்ல, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆறு போது, ஆறு காலம் அபிஷேகம் கோயில்ல பார்த்திருக்கலா? சில கோயில்ல ஆறு கால அபிஷேகம். அது என்ன ஆறு கால அபிஷேகம்? வைகரை அபிஷேகம், அஞ்சுல இருந்து அஞ்சரைக்குள்ள. உதய காலம் ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள. காலசந்தி எட்டு மணிக்கு, உச்சிக்காலம் பன்னெண்டு மணிக்கு, சாயரட்சை அஞ்சு மணிக்கு, அர்த்த ஜாமம் எட்டு மணிக்கு. எத்தனை காலம் ஆச்சு? ஆறு காலம் ஆச்சு. வைகரை, உதயம், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்த ஜாமம். ஆறு காலத்துல ஆறு வகை பூக்களை கட்டி ஆண்டவனுக்கு கொடுக்கிறாராம் முருகநாயனார். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வகை பூவான். ஒரு நாளைக்கு ஆறு கால பூஜையா. கோவையினா கோர்க்கப்படுவது, பூவுக்கு பேரு, மாலைக்கு பேரு. தாமம்னா தலையில வச்சுக்கிறது, மாலைன்னா கழுத்துல போட்டுக்கிறது, கண்ணின்னா கொண்டையில வச்சுக்கிறது, பிணையல்னா பிணைக்கப்பட்டது, தொடையல்னா தொடுக்கப்படுவது. வார்த்தை பாருங்க, எத்தனை? கோவை, தாமம், மாலை, கண்ணி, பிணையல், தொடையல், ஆறு வகை பூ, ஆறு வகை மாலை, ஆறு காலம். ஆறு காலத்துக்கு ஆறு வகை பூவால ஆறு வகை மாலை கட்டி எம்பெருமானுக்கு சாத்துவாராம். யாருக்கு? ஆறு சூழும் பெருமானுக்கு. யாரு சாத்தரா? முருகநாயனார். அவருக்கு என்ன சிறப்பு? இதுதான் சிறப்பு. ஆண்டவனுக்கு மாலை, ஆண்டவனுக்கு தங்கத்திலையும் மாலை போடலாம், பூவிலையும் மாலை போடலாம், பாவிலையும் மாலை போடலாம். சரிதானே? பூமாலை, பொன்மாலை, பாமாலை, எந்த மாலை தேவையில்லை? பூமாலை எல்லாரும் போடலாம், பொன்மாலைக்கு கொஞ்சம் வசதி வேணும், பாமாலை படிச்சு வந்தா போட முடியும். மூணுக்குள்ள எது ரொம்ப நாளைக்கு நிற்கும்? பூமாலை வாடி போயிடும். பொன்மாலைக்கு மனம் கிடையாது, பாமாலை எப்பவும் நிற்கும். சேக்கடார் பாடின பாமாலை பன்னெண்டாம் நூற்றாண்டு பாமாலை இப்ப நிற்கிது. நக்கீரர் பாடிய பாமாலை 2000 வருஷமா நிற்கிது. அப்போ அந்த மூணு மாலையில இவர் சாத்தக்கூடியது இறைவனுக்கு நல்ல பூமாலை சாத்தினார். தன்னன் சோலை எம்மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொழியுமால். அந்த ஊர்ல காலையில இந்த பறவைகள் இருக்கு பாருங்க, பறவை எல்லாம் தேவாரம் சொல்லுவான், கிளி தேவாரம் சொல்லுவான். கிளிக்கு யாரு தேவாரம் சொல்லி கொடுத்தா? கிளாஸ் நடக்குமா, கிளி கேட்டுக்கிட்டே இருக்குமா, அது உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவான். சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ள இல்லையா? அப்போ அவ்வளவு பேர் தேவாரம் பாடுவாங்களாம். எல்லாரும் தேவாரம் பாட 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 அதை கேட்டு கிளி தேவாரம் பாடுமாம். மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கு, எதுக்கு? ஏன் அடியார்களாகிற நாம் சொன்ன குறைகளை எல்லாம் நம்ம போனதுக்கு அப்புறம் கிளிப்பிள்ளை மீனாட்சிக்கு திரும்ப ஞாபகப்படுத்துமா. அதனாலதான் கிளிக்கு ஒரு கும்பிடு ஓட்டு வைக்கிறது, அம்மா தாயே எங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லு. அவ்வளவு சிறப்பு. அப்பர் சம்பந்தர் தேவாரத்தை பாட அதை கேட்ட பறவைகள் பதிகம் பாடுகின்றன. அப்பர் சம்பந்தரும் ரொம்ப நாள் தங்கிய ஊர் புகழூர். புகழூர்ல தங்குறதுக்கு எது இடம்? முருகநாயனார் மடம் கட்டி இருந்தார். முருகநாயனார் மடம் இப்பவும் ஒரு இடம் அங்க இருக்கு சொல்றாங்க. அதான் தெரியல, முருகநாயனார் மடம் திருப்புகலூர். குளத்து தாமரையில் நீர் அரும்பும், அடியார் முக தாமரையில் கண்ணீர் அரும்பும், அப்படிப்பட்ட ஊர். அதிலே ஒரு அந்தனர் காலை விடியும் முன் எழுவார், புனித நீரில் மூழ்குவார், மலர் பறிப்பார், தனித்தனி பூ வைப்பாராம். எப்படி பூ தெரியுமில்ல? கோட்டுப்பூ, மலர்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ. என்ன சார், நமக்கு தெரிஞ்சது ஒரு பூ தானே. கோட்டுப்பூன்னா என்ன தெரியுமா? கொம்பில மலர்றது, கொன்றை கொம்பில மலர்றது. மலர்பூன்னா
செடியில மலர்றது. இந்த நந்தியாவட்ட வெள்ளருக்கு இதெல்லாம் மலர் பூ. கொடி பூனா கொடியில வர்றது மல்லிகைப்பூ. நீர் பூனா தண்ணியில வர்றது தாமரைப்பூ, செங்கல் நீர்ப்பூ. நீளம் ஆறு வகை மாலை, ஆறு காலம், நாலு வகை பூ. திருப்பணி முழுக்க பூமாலை திருப்பணி. முருகநாயனார் என்ன பண்ணார்? அஞ்சலுத்து ஓதி ஆண்டவனுக்கு பூமாலை சூட்டினார். அவ்வளவுதான் சார் பட்டதா? காலையில ஆறு வேளை முழுக்க முழுக்க அந்த பூமாலை கற்ற பொழுது சிவபெருமான் திருநாமத்தை சொல்லுவார். அஞ்செழுத்து ஓவானாவின் உணர்வினார் அன்பொடு மாலை சூட்டினார். சம்பந்த சுவாமி இவருக்கு ரொம்ப வேண்டியவர். திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். எல்லாருக்கும் அழைப்பு. முதல்ல போனவர் முருகநாயனார். திருஞான சம்பந்தர் இவரை பாடி இருக்கார். தொண்டர் தன்கைய மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர களிபறந்து ஒளிமல்கு கள்ளார் வண்டு பஞ்சையும் புகழூர் வர்த்தமானி சரத்தாரே. முருகன் என்பவனுடைய திருப்பணியை கேட்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர் வர்த்தமானி சரத்துக்காரர் என்று சம்பந்த சுவாமி பாடியிருக்கிறார். பிள்ளையாருக்கு நண்பர், பிள்ளையார் கல்யாணம், திருஞான சம்பந்த பிள்ளையார் கல்யாணம். இவர் போயிட்டார், எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இவர் தான் முன்னால உட்கார்ந்து எல்லா விதமான அந்த வேள்வி செயலெல்லாம் செய்கிறார். முருகநாயனார் அந்தனர். கல்யாணம் முடிஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சம்பந்த சுவாமி எந்திரிச்சு நிற்கிறார். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். பதினோரு பாட்டு பாடினார். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நமசிவாயவே. இப்படியே பத்து பாட்டு. பதினோராவது பாட்டு என்ன தெரியுமா? இந்த பதிகத்தை கேட்டால் பாவம் பறையுமே, பாவம் போயிடும். எல்லாருக்கும் பாவம் போய்ட்டா கடவுள்கிட்ட போகலாம்ல? இந்த பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பாவம் போயிடும்ல? இவர் சொன்னதை கேட்டாங்களா இல்லையா? எல்லாருக்கும் பாவம் போயிடுச்சு, ஒரு ஜோதி உண்டாயிடுச்சு. அத்தனை பேரும் ஜோதியில போய் கலந்துட்டாங்க. சாப்பிட வந்தவன், பரிமாற வந்தவன், சமைச்சவன், விளக்கு தூக்கிட்டு வந்தவன், மேல அடிச்சவன், நாதஸ்வரம் வாசிச்சவன், அத்தனை பேரும் கலந்துட்டாங்க. இவர் சம்பந்தரும் அவர் மனைவியும், மனைவிக்கு பேர் தெரியுமா? கல்வெட்டு சொக்கியார்னு சொல்லுது. பெரிய புராணத்துல பேர் இல்லை. சம்பந்த சுவாமி மனைவிக்கு பெயர் சொக்கியார் என்பது கல்வெட்டு அந்த ஊர்ல. அந்த சொக்கியாரும் சம்பந்தரும் மட்டும் நிற்கிறாங்க. எல்லாரும் கலந்துட்டாங்க. சிவஜோதியில் கலந்தார்கள். முருகநாயனார் முதல்ல அவர் தான் போய் கலந்தார். இன்னைக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். மூர்த்தி ஆட்சி, முருகநாயனார் ஆட்சி. மூணாவது உருத்திர பசுபதி நாயனார். நாலாவது தான் ரொம்ப முக்கியமானவர். மூணாவது உருத்திர பசுபதி. ருத்திரம்னா என்ன? ஸ்ரீ ருத்திரம் பூஜை எல்லாம் வைக்கிறோமா இல்லையா? ரொம்ப சுருக்கமா சொல்றேன், சிவ சிவ, அதுக்குத்தான் ருத்திரம்னு பேர். சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி. அம்மையும் அப்பனுமாய் கொடுக்கக்கூடிய காட்சி, அதுக்கு சிவன்னு பேரு. ஸ்ரீருத்திரம் உருத்திர பசுபதி நாயனார். ரிக்வேதம், யஜூர் வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் இந்த எல்லாம் சேர்த்து வந்தது. மற்ற மூன்றின் திரட்டு, அதை விட்டுருங்க. இந்த மூணு வேதத்துல நடுவில் இருக்கிறது யஜூர் வேதம். யஜூர் வேதத்துல ஏழு காண்டம். ஏழு காண்டத்துல நடுவில் இருக்கிறது எத்தனாவது காண்டம்? ஏழுல அந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, நடுவில் உள்ளது நாலாவது காண்டம். நாலாவது காண்டத்துல பதினோரு அனுவாகம், சப்டிவிஷன்ஸ், பதினோரு அனுவாகம். பதினோரு அனுவாகத்துல நடுவில் உள்ளது ஆறாவது அனுவாகம். இந்த ஆறாவது அனுவாகத்தில் நமசிவயங்கிற எழுத்து இருக்கு. இந்த நமசிவயில நம அந்த பக்கம், வய இந்த பக்கம், சி மட்டும் நடுவில் இருக்கு. ருத்ரம் சிவ, நம ஒரு பக்கம், யா ஒரு பக்கம், சிவ நடுவில். சிவ என்பது ஸ்ரீருத்ரம். சிவன்னு சொன்னா போதும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட
தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன, சிவகதி தானே. இதுல மொத்தம் 9 சிவ வரும். 12 முறை இந்த பாட்டை சொன்னா 108 முறை சிவமந்திரம் சொன்ன புண்ணியமா. இந்த பாட்டை மொத்தம் 9 சிவ வரும், தெரியுதா? சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை வாழும், சிவ சிவ என்கிற தேவரும் அவர். சிவ சிவ என்ன, சிவகதி தானே. 9 12 முறை சொல்லுங்க, 108 முறை ஸ்ரீருத்திரன் சொன்ன புண்ணியம். 5 எழுத்து சொல்ல முடியலையா, 2 எழுத்தையாவது சொல்லு. 5க்கு 2 பழுது இல்லைன்னா என்ன அர்த்தம்? 5 ரூபா கடன் கொடுத்தேன், 2 ரூபாயாவது திரும்பி வந்துச்சு, 5க்கு 2 பழுது இல்லை, அப்படி அர்த்தம். பையன் 5 பேப்பர் எழுதினா, 2 பேப்பர் பாஸ் ஆகிருக்கு, 3 பேப்பர் போச்சு, 5க்கு 2 பழுது இல்லை, அப்படி என்ன அர்த்தம் இல்லை. 5 எழுத்து நமசிவைய சொல்ல முடியாவிட்டால் 2 எழுத்து சிவ என்பதையாவது சொல்லு. சிவ 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 சொல்லிக்கிட்டே இருந்தா சாகுற பொழுது நம்மளை அறியாம வந்துடும். சாகுற பொழுது சாமானியமா வார்த்தை வராதுங்க, எங்கத்தையாவது ஒரு நினைப்பு வரும். பிள்ளையெல்லாம் சுத்தி நிற்கும், அசத்து மறந்து எதையாச்சும் வச்சா சொல்லிட்டு போங்க, அப்புறம் வந்து கேட்க முடியாது இல்லை உங்கள்கிட்ட. எல்லாம் ரெடியா அனுப்பான், கோடி விட்டு குப்புசாமிக்கு என்ன கொடுத்தீங்க, அடுத்த விட்டு அண்ணாமலைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் எவ்வளவு தரணும், இதுதானே பையன் கேட்பான் கணக்கு. அப்ப ஒன்னும் சொல்ல முடியாது, ஒரே வார்த்தை பேச ஆரம்பிச்சா தொண்டையில வந்து சளி அடைக்கும். ஐ மேலுந்தி சிவ 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 ஸ்ரீருத்திரம் சிவன். திருத்தலையூர்னு ஒரு ஊர், மாயவரத்திலேருந்து பேரடம் போற பாதையில திருத்தலையூர். திருத்தலையூரிலே உருத்திர பசுபதி நாயனார் வாழ்கிறார். அவருக்கு பேரு பசுபதினு பேரு, பிராமணர் உருத்திரன் சொல்றவர், ஸ்ரீருத்திரன் சொல்பவர். ஸ்ரீருத்திரன் எப்படி சொல்லுவார் தெரியுமா? தண்ணீர்ல உட்கார்ந்து கொண்டு உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர் சேவடி தொழுவார். கழுத்தளவு தண்ணி, கை தலைக்கு மேல ஸ்ரீருத்திரம். இதத்தான் திருஞான சம்பந்தருடைய அப்பா தண்ணிக்குள்ள சொல்லிட்டு இருக்கார். அப்பத்தான் ஞான சம்பந்த சுவாமி பசியினாலே அழுதார். தோளுடைய செவியன் பின்னால பாடுறார், எங்க நிற்பார் தண்ணியில. நம்ம திருமுறைகள் இருக்குல்ல, திருமுறையில தேவாரம் எத்தனை திருமுறை? 7 திருமுறை, சரிதானா? 8ஆம் திருமுறை திருவாசகம் இல்லையா? 7 திருமுறை. 7 திருமுறையில நடுவில் உள்ள திருமுறை எது? அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 விட்டுட்டா 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறை யாரு பாடினது யோசிச்சு பாருங்க. 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமி, சரிதானே? 7 திருமுறையில இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, நடுவில் உள்ளது அது. அதுல 51 திருப்பதிகம். 51 திருப்பதிகத்துல நடுவில் உள்ளது எது? 25 இந்த பக்கம், 25 அந்த பக்கம், 26ஆம் திருப்பதிகம். திருப்பாலைத்துறை பதிகம், திருப்பாலைத்துறை பதிகத்துல 11 பாட்டு, 11 பாட்டுல நடுப்பாட்டு எது? 6ஆவது பாட்டு, 6ஆம் திருப்பாட்டு. நடுவில் வருது பாருங்க, அந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று, சிவாய என்று எண்ணினார் கிடமாய் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே சிவாய. திருமுறைகள்ல நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். வேதத்தில யஜூர் வேதத்தில நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். திருமுறைகளில் நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். அவர் என்ன பண்ணுவார்? குருத்திர பசுபதி நாயனார் தண்ணீருக்குள் அமிழ்ந்து சிந்தனை எல்லாம் சிவத்தின்பால் செலுத்தி ஸ்ரீருத்திரன் சொல்லுவார். காதல் அன்பதம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியும் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்தருள் செய்ய மற்ற அவர்தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். சிவபுரின்னா எது? கைலாசம். வேற ஒன்றும் கிடையாதுங்க, சோதனை கிடையாது, அது இது கிடையாது, கல்யாணம் காட்சி பேச்சே கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்ரீருத்திரம் சிவநாமத்தை சொல்லி புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் உருத்திர பசுபதி நாயனார் இறைவன் திருவடி சேர்ந்தார். இப்போ 3 பேர் ஆச்சா,
உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். நாலாவது ரொம்ப முக்கியமானது, அடியார்கள் 63 பேர், அதுல இசை பாடக்கூடியவர்கள் ஆனாய நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், பரமனையே பாடுவார், திருநாளை போவார். அப்பர் சுவாமி தேவாரம் எழுதுவார், சம்பந்த சுவாமி எழுதுவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான் பாடுவார். நாலு பேரா ஆனாயர் குழல் வாசிப்பதில் சிறப்பானவர். நேத்தி பார்த்தோம், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுவதில் சிறப்பானவர், பரமனையே பாடுவார், இனிமே வரப்போறார், இனிமையாக பாடக்கூடியவர், திருநாளை போவார். யாரு திருநாளை போவார்? நந்தனார்னு பேர். எங்கேயோ கேட்டாப்பில் இருக்குல்ல, நமக்கு நல்லா தெரிஞ்ச பேர் நந்தனார். நந்தனார் வரலாற்றை மிக அற்புதமாக பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். நந்தனாருடைய ஊரு, அந்த ஊரை பற்றியும் அவர் இருக்கிற இடத்தை பற்றியும் ஒரு 25 பாட்டுக்கு மேலே போகுது. அவருக்கு அவ்வளவு ஆசை. இசைத்தமிழ் வல்லவர்களில் ரொம்ப சிறப்பானவர் திருநாளை போவார். மேற்காநாடுன்னு ஒரு நாடு, இந்த வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்தில் இங்க ஆதனூர்னு அந்த ஊர், மேற்கா நாட்டில் ஆதனூர். ஆதனூர் எங்கே இருக்கு? புள்ளிருக்கு வேலூர் என்ற வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த ஆதனூர் வானளாவிய இருண்ட சோலைகள், வண்டுகள் பண்பாடுகின்றன, தேன்மலையும் வான்மலையும் கொட்டுகிறது. இதிலிருந்து தேன்மலை, பெரிய பெரிய தேனடைகள், அதிலிருந்து தேன்மலை வான்மலை. தென்னை பழுத்து உதிரும், பலாப்பழம் முதிர்ந்து வெடித்து சிதறும், சாறு ஒழுகும், வளமான பகுதி. மாடங்கள் மேகந்தவளும் மாடங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகத்தை தொடர அளவுக்கு மாடங்கள் உயரமா இருக்கான். இது அந்த ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல புலையர்கள் வாழக்கூடிய பகுதி. புலையர்னா யாரு? மாட்டை கொன்று சாப்பிடக்கூடியவர்கள். மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா? கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனை. மாடு சாப்பிட்றவனுக்கு புலையன்னு பேர். புலையன்னா நம்ம தள்ளி வச்சிருவோம், ஏன் அவன் சாப்பாடு சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆதிசங்கரர் காசிக்கு போனாராம், எதிர்த்தாப்புல ஒரு புலையன் வர்றான், மாடு திங்கிறவன், நாலு நாய் வருது, ஒரு தோல் பை, தோல் பையில தண்ணீர். ஆதிசங்கரர் ரொம்ப சுத்தமானவர், கங்கையில குளிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இவனை பார்த்தாராம், சே புலையன், மாடு சாப்பிடுறவன், தோல் பை, நாய், சுத்தமில்லாத ஆடு, விலகிப்போ அப்படின்னாராம். அவன் நின்னுட்டான். எதை விலக சொல்கிறாய், உடம்பையா ஆன்மாவையான்னு கேட்டான். நம்ம உடம்பத்தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன், உடம்பு நான் இல்லைங்க, உடம்பு சட்டை, இந்த சட்டை மாதிரி அந்த சட்டை. இந்த வெள்ளை சட்டையை 4 நாளைக்கு அப்புறம் கலட்டுறேன், அந்த சட்டையை 70 வருஷத்துக்கு அப்புறம் கலட்டுறேன், அவ்வளவுதானே, அது சட்டை, நான் அல்ல. எதை விலக சொல்ற? ஆன்மாவையா உடம்பையா? தூக்கி வாரி போட்டுது. இந்த மாடு சாப்பிடுறவன் இந்த வார்த்தை சொல்றானே, பார்க்கிறார் விஸ்வநாதர் தெரிகிறார். 4 நாயின் 4 வேதங்கள் பையில் இருக்கிறது அமிர்தம். விஸ்வநாதரை 10 மனிஷா பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் சொல்றார் ஆதிசங்கரர். சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாள பக்தனும் தங்குரு வென்றார், எங்கள் ராமானுஜர் தங்குலம் என்று யாவரையும் கொண்டுடன் கோயிலுள் சென்றார். யாரு பாடுறா? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் உள்ள பாடுறாரு. அப்படிப்பட்டவர்கள் புலையர்கள். அப்படி ஒரு புலையர் நம்ம இப்ப பார்க்க போறோம். புலைப்பாடி, புலைப்பாடின்னா பறையர்கள், மாடு சாப்பிடக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடம். ஏன் பறையர்னு பேரு? பறை அடிச்சதுனால பறையர்னு பேரு. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பறை தொண்டகப்பறை. இந்த ஒரு மாதிரி அடிப்பான் பாருங்க, அது அடிச்சு காட்டினாத்தான் தெரியும், தொண்டகப்படைன்னு பேர். இந்த காவடியை எடுத்துக்கிட்டு போற பொழுது அந்த பறை அடிப்பாங்க. கோலக்குற சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டி அருள் சப்பானியே
குளிர்பொழில் பழனியில் வளர்குமர குருபரா கொட்டி அருள் சப்பானியே. பழனியில குரச்சிறுவர்கள் தொண்டகப்பறை அடிப்பாங்களாம். அதை கேட்டு முருகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. உழவர்களாகிய பறையர்கள் வாழ்ந்தார்கள். கூற வீடு, வீட்டு மேல சொரக்கொடி படர்ந்திருக்கும். சொரக்காய் சொரக்கொடி வீட்டு மேல. குடிசைக்கு முன்னால கோழி குஞ்சு, கோழி எல்லாம் அப்படியே போயிட்டு வரும். பிள்ளைகள் இரும்பு காப்பு போட்டிருப்பார்கள். நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு ஓடுவார்கள். நாய்க்குட்டி கத்தும். இந்த இரும்பு காப்பு இருக்கு பாருங்க, இந்த இரும்பு காப்போட இடுப்புல அந்த பிள்ளைகள் இரும்பு மணி. அவன் என்ன தங்கத்துக்காகவா, இரும்பு மணி. இந்த இரும்பு மணி சத்தத்துல நாய்க்குட்டி சத்தம் அடங்கிருமா. மருத மரத்து நிழல், தோல் விரிப்பு, குழந்தைகளை படுக்க வச்சிருப்பாங்களாம். சின்ன குழந்தைக்கு தொட்டில கட்டுவாங்க. மருத மரத்து நிழல், தோல் விரிப்பு, அவங்கள்ட்ட உள்ளது தோல் தானே, அதுல பிள்ளைகளை படுக்க வச்சிருப்பாங்களாம். கோழி முட்டையை அடகாக்கணும்ல, அதுக்காக ஒரு ஓரத்துல மரத்தின் கீழே பெரிய பானைய வச்சிருப்பாங்களாம். அதுல முட்டையை போட்டு கோழி உள்ள போய் உட்காந்து அடகாக்குமா. பறை கருவிகள் மரத்துல தொங்குமா, இந்த அடிக்கிற பறைகள். தென்னை மரத்தின் அடிப்பொந்துல நாய்க்குட்டிகள் படுத்து கிடக்குமா. விடிகாலம் வீட்டுக்கு முன்னால, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால ஒவ்வொரு சேவல் கூவுமா. காஞ்சி மரம்னு ஒரு மரம், அந்த மரத்தின் கீழே பறை பெண்கள் பாடிக்கொண்டே நெல் குத்துவார்கள். இப்ப எல்லாம் மறந்து போச்சு. கிரைண்டரை வச்சு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். உடம்பு நல்லா இருக்கு. அந்த காலத்துல பறை பெண்கள் பாடிக்கிட்டே நெல் குத்துவார்கள். அவர்கள் வேலை முடிஞ்சு கல் உண்டு ஆடுவார்கள். புலையர்கள் அதுக்கு தகுந்தாப்புல பறை கொட்டுவார்கள். யாரு சொல்றா, சேக்கிழார் சுவாமி, மந்திரி, சீஃப் மினிஸ்டர். போய் புலைப்பாடிய பார்த்திருக்காருங்க. அவர் மந்திரி இங்க சும்மா இல்ல, சோழ நாட்டினுடைய பேரமைச்சர், அனபாய சோழனுடைய முதலமைச்சர் சேக்கிழார் சுவாமி. இத பாடணும்னு போய் புலைப்பாடி எப்படி இருக்கும், ஒரு பறையர் வீடு எப்படி இருக்கும், அங்க சுத்தி வர என்ன இருக்கும், எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து 28 பாட்டு பாடி இருக்காரு 12ஆம் நூற்றாண்டுல. இந்த பகுதி ஒரு திரைப்படம் காட்டினாப்புல இருக்கு. அங்க என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படியே பார்த்தோம்னா ஒரு படம் நமக்கு மனசுக்குள்ள ஓடும். புலைப்பாடி. அப்படிப்பட்ட மக்கள் வறுமை, அறியாமை, அதுக்குள்ள ஒரு புண்ணியவான், அவருக்கு நந்தனார்னு பேர். அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தார், ஊர்ல தோட்டி வேட, ஊரை சுத்தம் பண்றது. ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். நந்தனார் பழைய நினைப்பு. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, அறிவு ஆன்மாவுக்கு, உணவு உடம்புக்கு. இப்ப சாப்பிடுற உடம்பு, இந்த இப்ப சாப்பிடுற உணவு, இந்த உடம்பு விழுந்துட்டா புரிஞ்சு வச்சு. நான் இதுவரைக்கும் எவ்வளவு இட்லி சாப்பிட்டிருப்பேன், எனக்கு 70 வயசு முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டிருப்பேன், அத்தனை இட்லியவும் கொண்டாந்து கொட்டி வச்சா திருப்பரங்குன்ற மலை சின்னமாயிரும். சாப்பிட்டிருப்போமா இல்லையா? எவ்வளவு சாம்பார் ஊத்தி சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு ரசம் சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு மோர்க்குழம்பு சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு பாயாசம் சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு மோர் சாப்பிட்டிருப்போம். இத்தனை வருஷமா அதையெல்லாம் கொட்டி வச்சா பசிபிக் மகா சமுத்திரம் சின்னதாயிடும். யோசிச்சு பாருங்க, உடம்பு விழுந்த அன்னைக்கு முட்டு வேஸ்டா போச்சு. ஆமா, சாப்பிட்டது பூரா போச்சு இல்ல, உடம்பு விழுந்த அன்னைக்கு எவ்வளவு போச்சு. எத்தனை சபையில உட்கார்ந்து கேட்டோம், எத்தனை திருக்குறள் படிச்சோம், எத்தனை திருப்புகள் படித்தோம், எத்தனை தேவாரம் கேட்டோம், எத்தனை பெரிய புராண பாட்டு கேட்டோம், எத்தனை 4000 திவ்ய பிரபந்தம் கேட்டோம், சான்றோர்கள் பேச்சை கேட்டோம். அது உடம்புக்கு அல்ல, ஆன்மாவுக்கு, அடுத்த பிறவிக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால தான் ஞானதானத்துக்கு சிறப்பு. அன்னதானம் சிறப்பு, ஞானதானம் ரொம்ப சிறப்பு. இப்ப கேட்கிற பெரிய புராணம் அடுத்த பிறவியில படிச்சுன்னு வந்து உங்களை பிடிச்சிக்கும். நந்தனார பத்தி எங்கேயோ படிச்சாப்புல இருக்கே, போன ஜென்மத்தில் சிங்கப்பூர்ல ருத்ரகாளி அம்மன் கோயில்ல கேட்டோம்னு நினப்பு இருக்காது, ஆனா கேட்டோம்னு நினப்பு இருக்கும். படிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். அறிவுக்கு தீனி இது, எது ஞானதானம்.
இந்த நந்தனார் எந்த பிறவியில என்ன கேட்டாரோ தெரியல, புலைப்பாடியில பிறந்து பறையடிக்கிற மனுஷனுக்கு சிவபெருமான் மேல பக்தி வந்துச்சு. பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணி பெருந்தகைவார் சிறந்த பெருங்காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வேற நினப்பு கிடையாது. வருபிறப்பின் வடிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்தொண்டின் நெறி நின்றார். பிறப்புக்கு தகுந்தாப்புல திருத்தொண்டு, அவரால் என்ன முடியுமோ அப்படி திருத்தொண்டு, கோயிலுக்கு திருத்தொண்டு. கோயிலை பத்தி நினைக்காத மக்கள் வாழ்ந்த இடம் இவருக்கு. கோயிலை தவிர வேற நினப்பு கிடையாது, ஆனா கோயிலுக்குள்ள போகக்கூடாது. அதை கேளுங்க, அது இல்லை வேடிக்கை. கோயிலுக்காக எல்லா பணியும் செய்யலாம். சிவா 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 மரபுக்கேற்ற திருத்தொண்டு. என்ன மரபுக்கேற்ற திருத்தொண்டு? கோயில்ல ஒரு பெரிய மத்தள மாதிரி முழவு வச்சிருப்பாங்க. இந்த சாமி வெளியில வர்ற பொழுது மாட்டு மேல வச்சு அடிச்சுக்கிட்டு வருவாங்க, அதுக்கு தோல் கொடுப்பார். இவர் வீணைக்கு நரம்பு கொடுப்பார், சாமிக்கு கோரோசனை எடுத்துக்கொண்டே கொடுப்பார். இவர் உள்ள போகக்கூடாது, வெளியே நின்று கொடுத்துட்டு வருவார். தன்னால ஆனது அதுக்கு மேல கிடையாது. எப்ப பார்த்தாலும் சிவ சிந்தனை. இவங்க ஊருக்கு பக்கத்துல திருப்புன்கூர்னு ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு போறார். திருப்புன்கூருக்கு உள்ளே சிவபெருமான், நேர இவர் வாசப்படுத்த நிற்கிறார். உள்ள போகக்கூடாது, புலையன் அந்த காலத்து கட்டுப்பாடு. வெளியே நிற்கிறார், சிவபெருமான் தெரியல. முரட்டு மாடு மறைச்சு நிற்கிறது. எந்த மாடு? நந்தி. நந்தி மறைச்சு நிற்கிது. சில பேர் நம்ம மேடையில பேச போறோம்னா முன்னால பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம கிட்ட என்ன பண்ணியும் முடியாது. அவனுக்கு என்ன பேரு? நந்தி. மறைக்கிற ஆளு மறைக்கிறது. பெருமானே இந்த முரட்டு மாடு படுத்து கிடக்குது, உன்னை பார்க்க முடியலையே. நான் இங்கே இருந்து பார்க்க நினைக்கிறேன், என்னால உள்ள வர முடியாது, என் பிறப்பு தடை. அதான் முக்கியம். அவர் மனசுக்குள்ள என்ன எண்ணம்? என் பிறப்பு தடை, நான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், என் பிறவி தடை, நான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனா கூட நான் வரமாட்டேன் பாரு. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, மனசுல ஊறி போச்சு. என் பிறவி தடை. சீரேறுமிசை பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும். பெருமானே உன்னை நேர்ல பார்த்து கும்பிடணும், நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாடு மறைக்குதே. சிவபெருமான் சொன்னாராம், நந்தி விலகு, நந்தி விலகு. காரேறும் ஜெயில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விலக அருள் புரிந்தருளி புலப்படுத்தார். சற்றே விலகி இரும்பிள்ளாய். கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனை. மாடே கொஞ்சம் விலகிரு, சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறக்கிறாம். யாரு வந்திருக்கா? நற்றவம் புரி நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கிறான். இவருக்கு ஏன் நாளை போவான்னு பேரு? நந்தனார் தானே பேரு. திருநாளை போவான்னு ஏன் பேரு? சிதம்பரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரா? போகலாமா? கூடாதா? போகக்கூடாது. நம்ம பிறவி மட்டமான பிறவி, உள்ள விட மாட்டாங்க. விட்டாலும் நம்ம போகக்கூடாது. வேண்டாம், போக வேண்டாம். போகணுமே, ஆசையா இருக்கேன். நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம். நம்ம நினைக்கிறோம்ல கோயிலுக்கு நாளைக்கு போவோம்னு. அது மாதிரி சிதம்பரத்துக்கு பிறவி தடை, நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம். அதனால அவருக்கு என்ன பேரு? திருநாளை போவார்னு பேரு. நற்றவம்புரி நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கிறான், சற்றே விலகி இரும்பிள்ளாய். இன்னைக்கும் திருப்புன்கூர்ல சிவலோகநாதர் கோயில்ல நந்தி விலகி இருக்கும். நேர சிவபெருமான பார்த்து கும்பிடலாம். கோயிலுக்கு உள்ள சாமி தெரிஞ்ச உடனே சந்தோஷம் தாங்கல. வெளியில வந்தார், ஒரு பள்ளம் இருந்தது. கோயிலுக்கு போனா நம்மளால ஆனது என்னமாவது ஒரு தொண்டு செய்யணும். பணம் கொடுக்க முடிஞ்சவங்க பணம் கொடுங்க, பணம் கொடுக்க முடியாதவங்க ஏதோ கோயிலை சுத்தம் பண்ணுங்க. ஏன் தெரியுமில்ல? கோயிலுக்கு தொண்டு செய்தால் இறக்குற பொழுது வாதனை இல்லாம இந்த ஆவி போகும்.
பறவை கூண்டை விட்டு பறந்து போற மாதிரி போகும். அதுக்காகத்தான் கோயில்ல தூகேன் மழுகேன் கூத்தாரேன். கோயிலை சுத்தம் பண்றது, மெழுகிறது, கோயிலுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினா உடம்ப விட்டுட்டு உயிர் போற பொழுது கவலைப்படாம பறந்து ஒரு பறவை போற மாதிரி போயிருமா. அதுக்காகத்தான் ஞானிகள் அப்படி. அப்பர் சுவாமிக்கு என்ன வேலை? உலகாரத்தை எடுத்து தெரு தெருவா போய் ஆலயத்தை பூரா சுத்தம் பண்ண புண்ணியவான். இவர் பார்த்தார், திருப்புந்தூருக்கு வந்தான், சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், என்னமாவது செய்யணும், கோயிலுக்குள்ள போக முடியாது, முன்னால ஒரு பள்ளம், ஒத்த ஆளு 6 மாசம் இருக்கும், ஒவ்வொன்னா வெட்டி பள்ளத்தை குளமாக்கி விட்டார். நம்புங்க, நாங்க மதுரையில குளத்தை எல்லாம் இப்ப தூத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பள்ளத்தை குளமாக்கி விட்டார் ஒரு மனுஷன். ராத்திரி பகலா வேலை, பள்ளம் குளமாயிற்று, நந்தனார் குளம். சிதம்பரம் போக ஆசை, எப்படி போறது? நந்தனார் சரித்திர கீர்த்தனையில கோபாலகிருஷ்ண பாரதி சொல்லுவார், நான் மார்கழி திருவாதரை பார்க்க சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு இவர் போய் இவருடைய முதலாளிகிட்ட கேட்டாராம், பண்ணையார்கிட்ட. இதெல்லாம் நந்தனார் சரித்திர கீர்த்தனை, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை. முதலாளி லேண்டு ஓனர், ஏய் மாடு சாப்பிடுற பையன், உனக்கு என்னடா மார்கழி திருநாள், மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா, நீ மாடு சாப்பிடுற புலைய உனக்கு என்னடா மார்கழி திருநாள், இன்னும் கொஞ்சம் அழுத்திடுச்சு. ஆமா ஆமா, நான் மாடு சாப்பிடுறவன் புலையன். இவர் மாடு சாப்பிடல, இவர் சுத்தமா இருக்காரு, அந்த இனத்துல பிறந்துட்டாராம். தப்பு பிறவியினால தப்பு, பிறவியினால தப்பு, போகக்கூடாது. நான் என்ன செய்யறது? குலம் தடை, நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன். ஒரு நாள் எப்படியாவது போகணும். இந்த நாளைக்குங்கிறது ஒரு நாள் இன்னைக்குன்னு ஆகும்ல. சில மளிக கடைகள் எழுதி வச்சிருப்பேன், இன்று ரொக்கம் நாளை கடன். நம்ம ஆளு நாளைக்கு கடன் கொடுப்பான் போல இருக்குன்னு வருவேன், மறுநாளும் அதே போடு அப்படியே இருக்கும், இன்று ரொக்கம் நாளை கடன். அது மாதிரி நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன். ஒரு நாள் தாங்க முடியலை, எப்படியாவது சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. என்ன ஆசை? இந்த நடராஜா இருக்காரே, 5 தொழில் செய்யக்கூடிய மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். கையில உடுக்க வச்சிருப்பார் சவுண்டு, அதுல இருந்துதான் உலகம் பிறந்தது. பிங் பாங் தியரின்னு சொல்றீங்கல்ல, பெரிய வெடிப்பு ஏற்பட்டதுன்னு. கையில உடுக்க, உடுக்க என்பது படைப்புக்கு அடையாளம். ஒரு கையை ஆதரவா கீழே காட்டுவார், கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன், அது காப்பாற்றக்கூடிய அடையாளம். கையில நெருப்பு வச்சிருப்பார், தீ அனலேந்தி ஆடுவான், அது அழிப்பதற்கு அடையாளம். இந்த ஒரு ராட்சசன் மேல, முயலகன் மேல காலை ஊனி நிற்பார், அவன் தான் மறைத்தல். அப்படின்னா என்ன? அவன் மேல மிதிக்கிறார், அவனால திரும்பி இவரை பார்க்க முடியாது. நமக்குள்ள கடவுள் இருக்கிறார், நமக்கு பல முறை அது தெரியலை. என் முதுகு எனக்கு தெரியலை, அடுத்தவனை நான் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறைத்தல் அருளல் எங்க தெரியுமா? இடது பாதத்தை தூக்கி நிற்கிறார், அம்பாளுக்குரிய இடது பாதம் தூக்கி அருள் செய்கிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 காட்டக்கூடிய மூர்த்தி நடராஜ மூர்த்தி. ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மூர்த்தி. அவர் ஆடினால் உலகம் ஆடும், அவர் நின்னா உலகம் பூரா நின்றோம். பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, அதற்கு அஸ்திவாரமாக இருப்பவர் நடராஜ மூர்த்தி. பூமியினுடைய மைய புள்ளி உள்ள இடம் சிதம்பரம். சிதம்பரம் போகணும், போய் பார்க்கணும், புறப்பட்டு வந்துட்டார். ஊர் எல்லையில நிற்கிறார், ஊருக்குள்ள போகலாமா? 3000 தீட்சிதர்கள் வீடு, எங்க பார்த்தாலும் ஹோம புகை, வேள்வி புகை. ஹோம புகை உடம்புக்கு நல்லது, வேள்வி புகை உடம்புக்கு நல்லது. அணுக்கதிரி இயக்கத்தை வெல்லக்கூடியது ஹோம புகை. ஹோம புகை இருக்கிற இடத்துல நான் தாழ்த்தப்பட்டவன், என் பிறவி தடை, நான் போகக்கூடாது, போகக்கூடாது, போகக்கூடாது. வெளியிலேயே நின்றார், சுத்தி சுத்தி வர்றார், ஊரை சுத்தி வர்றார். கடைசி ரொம்ப துணிச்சல், கோயிலுக்கு வெளியில போயிட்டார். ஊருக்குள்ள தெற்கு வாசல், பெருமானே பார்க்க முடியலையே, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், கோயிலுக்குள்ள போய் நடராஜாவை பார்க்க முடியலையே. கண்ணீர் விட்டு கதறினார் சிவபெருமான். இவர் கனவுல வந்தார்,
தெற்கு வாசல்ல படுத்து தூங்குறார் நந்தனார். கனவுல வந்தார், இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரி நூல் பார்பருடன் முன் அணைவாய். இந்த பிறவி தடையின்னு நினைக்கிறியா? ஆமா. புலையனா பிறந்துட்டேன் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறியா? ஆமா. நான் தாழ்த்தப்பட்டவன் நினைக்கிறியா? ஆமா. இது போறதுக்கு நெருப்பில் மூழ்கி எழுந்து அந்தனாக மாறி நம்மை வந்து அடைவாய். சந்தோஷம் இவருக்கு. தடை இந்த பிறவி. எல்லார் கனவுலையும் போனார். 3000 பெருமக்கள், தில்லை 3000. நந்தனாருக்கு எரி அமைத்து கொடுங்கள், நெருப்பு உண்டாக்கி கொடுங்கள், அவர் அதில் மூழ்கி நம்பால் வருவார். தெற்கு வாசல் மதில் சுவர் பக்கம் தீ உண்டாக்கினார்கள். இவர் கூட்டிக்கிட்டு வந்தார்கள். அப்போ ஒரு வரி, அந்த வரி ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து இவரை கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? நந்தனாரை கூப்பிடுறாங்க. ஐயரே, முடிஞ்சு வச்சு ஒரு வார்த்தை சேர்க்கிறார் வைக்கிறார். புலையரேங்கல, ஐயரே, அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி. நீங்க ஐயர், அப்புறம் என்னங்க? தில்லைவானந்தன பெருமக்கள், 3000 பேருக்குள்ள நடராஜா ஒருத்தர், அவங்க வந்து இவர் ஐயரேட்டாங்க. அப்புறம் எதுக்கு நெருப்பு? எதனால நெருப்பு? இந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் பிறந்தது இந்த ஜாதி தப்பு, நான் கோயிலுக்குள்ள போக கூடாது, நான் கோயிலுக்குள்ள போக கூடாது. அவங்க ஐயரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. புரியுதா? ரொம்ப பேர் சொல்ற அவங்க ஒத்துக்கலை நெருப்புற விழுந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. சேர்க்கணும், அதுக்குத்தான் வார்த்தை இங்கே கொண்டாந்து இவருக்கு ஐயரேங்கிற வார்த்தையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்ணப்ப நாயனாரு ஐயரேங்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஐயரேங்கிறார், நந்தனார் ஐயரேங்கிறார். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி அழல் புக்கார், அப்படியே வந்து நெருப்புல பாஞ்சிட்டார். எய்து எப்பொழுதின்கண் எரியின்கண் இம்மாய பொய் தகையும் உரு ஒழித்து புண்ணியமா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தார். நெருப்புல விழுந்து எந்திரிக்கிறார். தலையிலே ஜடாமுடி பூநூல் முனி வடிவம், எல்லாரும் கும்பிட்டாங்க. செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார். மலர்ல வந்த அந்தணன் பெருமா, பெருமா போல தோன்றினார். கோயிலுக்குள்ள போனார், பெருமானை பார்த்தார், நடராஜாவை பார்த்தார், கும்பிட்டார். எல்லாரும் கூட போனாங்க, திரும்பி பார்த்தாங்க, ஒன்னும் தெரியல. புரட்டாசி மாதம், ரோகிணி நட்சத்திரம், அப்படியே ஆண்டவனோட இரண்டட கலந்து விட்டு. நம்மளுக்கு ஒரு சந்தேகம், ஏன் தீ குளித்தார்? பட்டி மண்டபம் போடுறாங்க இந்தியா பூரா. நந்தனார தாழ்த்தப்பட்டவர் சொல்லி நெருப்புல தள்ளிவிட்டாங்க. சேக்கலார் சுவாமி ஐயரேன்னு வார்த்தை வச்சார். வாரியார் சுவாமி விளக்கம் கொடுக்கிறார். அதான் முக்கியம். என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்? வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான், கவலையே கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றனே, பாண்டிய ராஜா மதுரையில் நடராஜாட்ட போய் நிற்கிறார். பாண்டிய ராஜாவுக்கு எல்லா கலையும் தெரியும், நடனம் மட்டும் தெரியாது. இப்போ நடனக்கலையும் கத்துக்கிட்டார். நடனக்கலை எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு. நடராஜா, நீ காலகாலமாக ஆடிட்டு நிற்கிறியே, உனக்கு கால் வலிக்காது? எங்க நடராஜாவுக்கு கால் வலிக்கணும். நீ அப்படி கேட்க கூடாது. அவர் மனசு, அவர் போட்ட கண்ணாடியை போட்டு நீங்க பார்க்கணும். நடராஜா, உனக்கு கால் ரொம்ப வலிக்குமே. ஐயா, கொஞ்சம் காலை கொஞ்சம் மாத்தி ஆடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நான் நடராஜா, சிவபெருமான், எனக்கு கால் வலிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, சொல்லல, உனக்காக காலை மாத்தி ஆடுறேன். மாத்தி ஆடுனாரு, வேடிக்கை தானே, எங்க சொல்லலாம். இல்ல, ஒன்ன மாதிரி இல்லடா, நான் வந்து நடராஜா, எனக்கு காலெல்லாம் வலிக்காது, இது எல்லாருக்கும் தெரியும். சொல்லலாம். இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ உன் மன சந்தோஷம் எனக்கு முக்கியம். கால் மாறி ஆடினார்.
இன்னொன்னு பாருங்க, வந்தி கிழவி அவளுக்காக வந்து மனுஷம் வந்தார். ஏன் நினைச்சு ஒரு பார்வை பார்த்தா எல்லா கரையும் உயராதா? இது எதுக்கு மண்ணை தூக்கி தலையில வைக்கணும்? அவளுக்கு ஆசை எல்லாரையும் காட்சி கொடுக்கணும், அவளுடைய காரியம் நடக்கணும். அவள்கிட்ட நிறைய நாள் புட்டு வாங்கி சாப்பிட்டிருக்காரு. ஆமாங்க, புட்டு வியாபாரம் பண்ற பொழுது சிவார்ப்பணம்னு சொல்லித்தான் புட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ உனக்கு மனசுல எப்படி சந்தோஷமோ அப்படி காட்சி கொடுக்கிறேன். இவரு உடம்பு புலை உடம்பு, இடிபிறப்பு இடிபிறப்பு இடிபிறப்பு, மனசுல ஒரு தாழ்வு மனப்பான். இதோட கோயிலுக்குள்ள போனா நான் பண்ணது சரியோ தப்போ, இந்த பிறவியோட வந்துட்டனே சரியோ தப்போ மனசு சொல்லுமா இல்லையா? இன்னும் புரியறாப்புல சொல்றேன், சீதாதேவிய ராமச்சந்திரமூர்த்தி நெருப்புல போட்டாராம். கோபம் வருதா இல்லையா? ஆனானப்பட்ட ராமரா இருந்தாலும் சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சது தப்பு. நிறைய பட்டிமண்டபம் பேசுறோம், மனசு வருத்தமா இருக்குல்ல. சீதை எவ்வளவு புனிதமானவள், அசோக வனத்தை உயர்ந்த இடமாக ஆக்கியவள். அவளை போய் இந்த கட்டின புருஷன் சார் வேற எவன்? ராவணனை விட மோசமான போச்சு. இவன் போய் நெருப்புல இறங்குன்னு சொல்லலாமா? நெருப்புல இறங்குற பொழுது அவளை தடுக்க வேண்டாமா? ஊந்திர முவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை சொல்லலாமா? ஏன் ராமன் சொன்னான்? ராமன் என்ன அவ்வளவு மோசமான ஆடா? யார்கிட்டையும் இறங்கி அதிகமா கடுமையா பேசாதவனுங்க. ஏன் தெரியுமா சொன்னா? இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், அடுத்தவன் வீட்டுல 10 மாசம் 12 மாசம் இருந்துட்டேன், இனிமே என்ன வீட்டுக்குள்ள வராதேன்னு சொன்னா நான் கற்பு கரசிங்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்னொருத்த இல்லத்தில இருந்துட்டு வந்துட்டேன், இல்புக தக்கலை என்னில் யானுடைய கற்பினை எப்பரிசி இழைத்து காட்டுவேன். நீ வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டான்னா நான் கற்பு கரசின்னு எப்படி நிரூபிப்பது? உள்ளுக தகராறு. நாளைக்கு இப்படியே கூட்டிக்கிட்டு போனான்னு வச்சுங்க அயோத்திக்கு, அவனை பார்க்கிற போதெல்லாம் இந்த ஆள் நம்மளை தப்பா நினைப்பானோ, இந்த ஆள் நம்மளை தப்பா நினைப்பானோ, அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? ராமனுக்கு புரிஞ்சது, இப்ப நெருப்பல இறங்கி அக்னி பகவான் தூக்கிட்டு வந்த உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அக்னி பகவானியே இவள் கற்பத்தை சுட்டு விட்டது, அப்பா இப்ப நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. அதே மாதிரி இவருக்கு மனசுல, நான் தாழ்த்தப்பட்டவன், நான் புலையன், கோயிலுக்குள்ள போக கூடாது, நெருப்புல இறங்கிட்டியா இறங்கியாச்சு, அந்த நான் மாறிட்டியா மாறியாச்சு, இப்ப நம்மள்கிட்ட வா அப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் நந்தனாகி விட்டேன். இதுதான் நந்தனாருக்கு சிறப்பு. வாயானை மனத்தானை, மனத்துள் நின்ற கருத்தானை, கருத்து அறிந்து முடிப்பார் தன்னை. அப்பர் சுவாமி மதுரையில பாடின பாட்டு, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. உன் மனசுல என்ன இருக்கோ அதை செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான். அதனாலே திருநாளை போவார் என்ற நந்தனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. நடராஜ பெருமானோடு இரண்டரை கலந்து விட்டு